ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिका गतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गलिडुमदिल्पुडैकूडयोट्टियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் மயர்வரு அவர்கள் அதிபதி எவனவன் துயரவி சுடரடி தொழுதெழல் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும். அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்ரம் நிகமாந்த மகாதேசியனுடைய அற்புதமான அனுபவங்கள், நாத பத்ததி நாத படலம் தமிழை அனுபவித்து வருகிறோம். 431 பாசுரம். பாதுகையினுடைய நாதத்திலே பலவிதமான அனுபவங்களை பரிமாறிக்கொள்கிறார் சுவாமி. நாதம் வேதங்கள் காக்கும் பெருமானின் பதங்களுக்குள் புலத்தில் இடமானதன்றோ அமுதத்தில் இருப்பிடன் தாழ் பாதுகளின் நாதமோதல்கள். எம்பெருமானுடைய திருவடியிலே பாதுகையில் கொண்டிருக்கின்றன, ஒலிக்கின்றன. ஒலிக்கும் பொழுது அந்த ஒலியிலே சுவாமி பட்டிமன்றம் மாதிரி விவாதத்தை பார்க்கிறார், ஒரு மோதலை பார்க்கிறார். வேதங்கள் காட்டும் பெருமானின் பதங்களுக்குள் ஏழம் தவிர்க்கும் ஒரு பாத வளப்புறத்தில் இடமானதென்றோ அமுதத்தில் இருப்பிடும் தட்சிணம் வாரம் என்று அந்த மருது இருந்து திருவடிகளை குறிப்பார்கள். தாட்சிணியம் என்று சொல்லி அதற்கு இருப்பது இடம் என்று சொல்லி இடது பாகம், வலது பாகத்தில் உள்ள பாதுகையும் வெள்ளு பாகத்திலே உள்ள பாதுகையும் தர்க்கம் செய்கிறார்கள். நான் தான் வேண்டும் என்று என்று வலது பாதமும் அவனும் பெருப்பெடுப்பது என்னிடத்தில்தான், இடது பாதத்தில்தான். எனவே நான் சுகம் பெறுபவன், அமுத்த சாரமாக பிறந்தபவன், அமுதம் மருளுபவன் என்று வலபாகமும் இடபாகமும் பாதுகைகள் உண்டாக்குகின்றன என்கிறார். பெருமானுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய இந்த திருவடிகள், அந்த திருவடிகளிலே அமைக்கப்பட்ட திருவடிகளை பாதுகாக்கக்கூடிய பாகுகள், இப்படியாக வலது இடது பகுதிகளிலே உள்ளவை தாட்சிணியமாகவும் அந்த குணங்களை இட்டு மொத்தத்திலே 82 உண்டு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவினால் ஆகுவது உண்டோ இன்னும் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பதனாலே இந்த பாதுகையானது 2 பகுதிகளாக இருக்கிறது. 2 அந்த தாட்சிணியத்தையும் அமிர்தத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து மகிழ்கிறோம். 432 பாசுரத்திலே கருணையை பிரகாசப்படுத்துகிறது என்கிறார். அதாவது கருணையை
எம்பெருமானுடைய தயையை அது பிரகாசப்படுத்துகிறது. பாதுகையே பரமனவன் பாயும் கருணையே பாய்ச்சுகிறாய் நின் ஒலியில் செவிகள் இன்பமுறும். வேண்டியவர் வேண்டாத வேறுபாடு இன்றி அவன் பூண்ட மாதவத்தை புரிய வைக்கும் நாதம். பாதுகையே பரமன் அவன் பாயும் கருணையையே பாச்சுகிறாயின் ஒலியால் செவிகள் இன்பமுறும். வேண்டியவர் வேண்டாதார் வேறுபாடு இன்றி அவன் பூண்ட மாதவத்தை புரிய வைக்கும் நாதம். திருக்குறளை ஒரு குரல் கடவுள் வாழ்த்திலே வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடுமையல இடும்பையில வேண்டுதல் வேண்டாம் இலானடி என்கிறார். இங்கேயும் பாதுகையை பற்றி சுவாமி பேசுகிறார். பாதுகையே பரமனவன் பாயும் கருணையே. கருணையானது ஏற்ற களங்கள் எதிர்கொங்கி மீதழிப்ப பாய்கிறதாம். பாய்ச்சுகிறாய் நின்கோலியால் செவிகள் இன்பமுறும். அப்படி ஆண்டு சம்சயம் என்ற ஒரு அற்புதமான குணம், பட்டினி கிடப்பார், அப்படிப்பட்ட மக்கள் முன்னாலே பட்டினி கிடப்பார் முன்னாலே உண்பது கல்மனது உடையவர்கள் நிலை. அதற்கு நிசம்சத்துவம் என்று பெயர். அது இல்லாமல் அத்தனை பேரையும் அணைத்துக் கொண்டு எல்லோருடைய பிரசம் வெசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி திக்கிதரா என்று அனுபவிப்பது ஆண்டு சம்சம். ஆண்டு சம்சம் பரோதர்மகா என்று சொல்வார்கள். எல்லோரையும் நேசிப்பது, எல்லோருக்கும் கருணை காட்டுவது. அப்படியாக பாதுகையே பரமனவன் பாயும் கருணையே பாச்சுகிறாயின் ஒலியா செவிகளில் இன்பமுறும். வேண்டியவர் வேண்டாதார் வேறுபாடு இன்றி அவன் பூண்ட மாதவத்தை புரிய வைக்கும் நாதம். எம்பெருமான் வேண்டுதல் வேண்டாமையிலானாக இருக்கிறார். அவன் வாரிக்கும் அருள் செய்கிறான், சுக்ரீவனுக்கும் அருள் செய்கிறான், அர்ஜுனனுக்கும் அருள் செய்கிறான், கர்ணனுக்கும் அருள் செய்கிறான், சிசுபாலனுக்கும் அருள் செய்கிறான், தர்மனுக்கும் அருள் செய்கிறான் என்ற அற்புதமான கருத்தை அந்த பாதுகா ஒளியானது புரிய வைக்கிறது என்கிறார் சுவாமி. 433வது பாசுரம். அரங்கனவன் அடித்தலமே அனுதினமும் பிரணவமறை முனிவர்களும் யோகிகளும் முறையாக ஒதித்திடுவார். அரங்கனவன் அடித்தலமே அனுதினமும் பிரணவமதை முனிவர்களும் யோகிகளும் முறையாக ஒலித்திடுவார். சமகாலம் அதை போலே ஒலிக்கின்ற நின்னாதம். கணபரமாத்மா பகவத்கீதையிலே நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்றான். சத்தியமாய் சத்தியனை அடைவிக்கும் ஒளியாகும் சமகாலம் அதை போல ஒலிக்கின்ற நின்னாதம். சத்தியமாய் சத்தியனை அடகிக்கும் ஒலியாகும் சமகானம். ஏத சமகானம் ஆஸ்தே என்று சொல்லி நித்திய சூரியனெல்லாம் எம்பெருமானை பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏற்றுவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இங்கே அனுதினமும் பிரணவமதி முனிவர்களும் யோகிகளும் ஒலிக்கிறார்கள். அப்படி ஒலிக்கும் பொழுது அதை மூன்று விதமாக சொல்லுகிறார்கள். மூன்று மாத்திரை உள்ள பிரணவம், இரண்டு மாத்திரை உள்ள பிரணவம், ஒரு மாத்திரை உள்ள பிரணவம் என்று சொல்லி வைகுண்டத்தை அடையப் போகிறவர்கள், வைகுண்ட பிராப்தியை விரும்பி வேண்டி நிற்பவர்கள் அந்த மூன்று மாத்திரை உள்ள பிரணவத்தோடு கூடிய சாம தானத்தை செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமாக இருப்பது ஒரு மாத்திரை என்றும், பிரணவத்திலே கொஞ்சம் நீட்டி ஒலிப்பது இரண்டு மாத்திரை என்றும், அதிகமாக நீட்டி ஒழிப்பது மூன்று மாத்திரை என்று கொள்வார்கள். இங்கே அரங்கனவன் அடித்தலமே அனிதினமும் பிரணவமதை
முனிவர்களும் யோகிகளும் முறையாக ஒலித்திடுவ சமகாலம் அதை போலே ஒலிக்கின்ற நின்னாதம் சத்தியமாய் சத்தியனை அடைவி கூலியாகும். பாதுகையுடைய ஒலி என்பது மிகவும் மென்மையானது. பூக்களிலேயே மணல் பெரிது தாயை மகிழ்ந்து கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா என்ற ஒரு பாட்டு. மகிழம்பூ மிகச் சிறியது, அதற்கும் மனம் உண்டு. மகிழம்பூவின் மனம் போல இந்த பாதுகையின் ஒளி மென்மையான ஒளி. அந்த ஒளியை பற்றி 100 பாசுரங்கள் பாதுகா சகஸ்திரத்திலே சுவாமி அருள்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் அதனுடைய இனிமை, அதனுடைய ஆழம், அதனுடைய பெருமை தெரிகிறது. அடுத்து 434 பாசுரத்திலே வேதமாகிய பெண் வண்டு என்று உருவகம் செய்து அந்த ரீங்காரம் போலே நாத பாதமானது பாதுகா நாதமானது இருக்கிறது என்று கூட இங்கே அனுபவிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தினுடைய அந்தம் உபநிஷதம், அது பகவானை பெருமாளை பரத்துவத்தை காட்டுகிறது. அதுபோல பொங்குனி பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடக்கிறான். இங்கே யோகிகள் பிரணவ மந்திரங்கள் போன்ற உச்சாரங்களினாலே தங்கள் மனதிலேயே மனன கமலம், அந்த இதய தாமரை, இதயத்தாமரையிலே எம்பெருமானை பார்க்கிறார்களாம். அரவணையிலே அரங்கனை காண்பது போல நாத ஒலியிலே பரமனை, பந்துகளெல்லாம் ரீங்காரம் செய்து சுத்தி கூட்டுவது போல இவர்கள் பாதுகா நாதத்தினாலே அடைகிறார்கள், அனுபவிக்கிறார்கள் என்று பேசுகிறார். அது அப்படிப்பட்ட அது இங்கே 434 நாம் பார்க்க இருக்கிறோம். யோகிகளின் கண்களுக்கு அதிசேடன் மீதுள்ள ஜோதியையே காட்டுகிறாய் பாதுகையே நின் மொழியல். யோகிகளின் கண்களுக்கு ஆதிசேஷம் மீதுள்ள ஜோதியையே காட்டுகிறாய் பாதுகையே நின் மொழியல். மறையன்னும் பெண் வண்டாய் மலரதிலே தேனுண்டு உயர்ந்து நின்று பண்பாடும் ஒரு பாதுகையினே. வண்டையும் பாதுகையும் இங்கே ஓமை காட்டி பேசுகிறார். யோகிகளின் கண்களுக்கு ஆதிசேஷம் மீதுள்ள ஜோதியையே காட்டுகிறாய் இருளிய சுடமணிகள் இமைக்கும் நெற்றி என்று பேசுவார் பெருமாள் திருமுயிலே குலசேகர ஆழ்வார். சாதாரண கண்கள் பார்ப்பதை விட அதிகமாக யோகிகள் கண்கள் ஆழமாக பார்க்கும். யோகிகளின் கண்களுக்கு ஆதிசேஷம் மீதுள்ள ஜோதியையே காட்டுகிறாய் பாதுகையே நின் ஒளியால். பாதுகா தேவி அந்த ஒளி ஒளியினாலே சத்தத்தினாலே ஆதிசேஷன் மீதுள்ள ஜோதியை காட்டுகிறது என்று பேசுகிறார். இந்த ஆதிசேஷன் ஜோதி என்று சொல்லும் பொழுது ஆத்மாவிலே ஜோதியை கூட யோக சாஸ்திரத்திலே சொல்லுகிறார்கள். மனதுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்கிறது, அதற்கும் சப்தம் உண்டு என்று கூட சொல்லுவார்கள். சாமகானம் அதை போலே உருக்கின்ற நின்னாலும் சத்தியமாய் சத்தியனை அடைவிக்கும் ஒலியாகும். அப்படியாக 434 பேசுகிறார். அதாவது அனோரணியான் மகதோ மகியான் என்று சொல்வது போல அந்த ஒலியானது எளிமையாகவும் இருக்கிறது, பெண்களை கவர்கிறது, பெண்களை கவர்ந்து எம்பெருமான் இடத்திலே அழைத்து செல்லுகிறது. அதே ஒலிதான் இங்கே யோக சாஸ்திரத்தை பற்றி ஒரு அற்புதமான ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஆதிசேஷன் மேலுள்ள ஜோதியை பார்க்க முடியும் என்று சொல்லி அந்தர்ஜோதி இங்கே காட்டப்படுகிறது. அதை மேலும் தெளிவாக விளக்குகிறார். மர என்னும் பெண் வண்டாய் மலரதிலே தேனுண்டு உயர்ந்து நின்று பண்பாடும் ஒரு பாதுகை நீயே. திருவடியிலே இருக்கின்ற பாதுகை அந்த திரு தேனே மலரும் திருப்பாதம் அல்லவா, அதிலே தேனை உண்டு. அந்த அற்புதமான ஞான விளக்கை சுடர் விளக்கேற்றினேன்
ஞான தமிழ் புரிந்தனான் என்று சொல்வது போல மர என்னும் பெண் வண்டாய் மலரதிலே தேனுண்டு உயர்ந்து நின்று பண்பாடும் ஒரு பாதுகை நீயே. பாதுகை ஒலியை எந்த அளவுக்கு யோக சாஸ்திரத்திலே கொண்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். 435 பாசுரத்திலே அடித்தலமே அடியடைந்த அருமறைகள் உரைப்பதையே அவமதிக்கும் புரட்சமயவாதிகளை தடுத்தருளி. இது தவறு இது வேண்டாம் என்றே இதமாக எடுத்துரைக்கும் நாதமன்றோ இனிமையாம் நின் ஒலியே. 435 பாசுரத்திலே வரம்பு மீறி ஓய்வு. நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் நைமித்திக நித்திய கர்மாக்களை விட்டுவிட்டு தாம் தோல்வித்தனமாக இருப்பார்களாம். அப்படிப்பட்ட வரம்பு மீறிய யோகிகளை மயர் வருத்து மதிநலம் வருவதற்காக சிக்ஷிக்கிறதாம் இந்த பாதுகை. அடித்தளமே அடியடைந்த அருமறைகள் உரைப்பதையே அவமதிக்கும் புரட்சமயவாதிகளை தடுத்தருளி. அகச்சமயவாதிகள் என்பவர்கள் வைதிகளாக இருப்பார்களாம். புரட்சமயவாதிகள் அதை மறுப்பார்கள் போல தெரிகிறது. எனவே இது தவறு இது வேண்டாம் என்றே இதமாக எடுத்துரைக்கும் நாதமன்றோ இனிமையாம் என் ஒலியே. எனவே பாதுகை ஒலியானது செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் என்று சிக்ஷிக்கிறதாம். 436 பாசுரத்திலே திரும்பி எழுந்துள்ளாராம் திருவீதியிலே. அப்பொழுது அந்த பாதுகை ஒலி சாதாரண ஜனங்களை அனுபவிக்கிறது. எந்த ஒரு பக்தி மார்க்கத்தையோ தபத்தி மார்க்கத்தையோ கர்ம யோகமோ ஞான யோகமோ எதுவும் தெரியாத சாதாரண மக்கள் அது ஒன்றும் இல்லாத சாதாரண மக்களை கூட இந்த பாதுகா ஒலி அனுகிரகிக்கிறதா அருள் செய்கிறதா. அரங்கத்தின் எல்லையில் கிடந்தளையும் மாந்தர் அச்சத்தில் ஆவி துடித்திடும் வேளை அணைக்கின்ற தாயாய் அதிவேகமாய் அருகில் தோன்றி இணைப்பாதங்களில் ஒளியால் நெருங்கி இன்பம் சேர்ப்பாய். இணைப்பாதங்கள் ஒளியால் நெருங்கி இன்பம் சேர்ப்பாய். அரங்கத்தின் எல்லையில் கிடந்து அலையும் மாந்தர் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்படாமல் எல்லையிலே இருப்பது என்பதை பலவிதமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எதற்கும் கட்டுப்படாமல் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது தெரிந்து தவறு செய்வது இக்னரன்ஸ் வேற இன்னசன்ஸ் வேற. இவர்கள் ஆதி துடித்திட அரச்சிடும் வேலை அணைக்கின்ற தாயாய் அதிவேகமாய் அருகில் தோன்று ஒல்லையினி போதாய் வேகமாக வருகிறாராம். அந்த பாதுகையானது பாதுகா தேவியுடைய அனுகிரகமானது கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். 437 அடுத்த பாசுரம். 437 சொல்லும் பொழுது அது ஒரு அழகான பெட்டியாக வர்ணிக்கிறார். மறைகளின் பெட்டகம் நீ என்று பாதுகையை வர்ணிக்கிறார். சப்தத்தினுடைய சவுண்ட் பாக்ஸ். ஒலிக்கும் சிலம்பின் ஒலியே உன்னாதமாகும் இனிக்கும் அழைப்பும் ஒளி ஓட்டிய ஒளிகள் தாமும் கலிக்கும் மரங்கள் கமலப்பதம் அணிகளாகும் விளங்கும் நற்பாதுகையே மறைகளின் பெட்டகம் நீக்கும் சிலம்பின் ஒளியே உன் நாதமாகும் இனிக்கும் மறைப்பும் ஒளியூட்டிய ஒளிகள் தானும். இந்த வேத ஒளிகள் எல்லாம் சப்த ராசிகள் எல்லாம் திருவடிக்கு ஆபரணங்களாக இருக்கிறது சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கலிக்கும் அரங்கன் கமலப்பதமணிகளாகும் விளங்கு நற்பாதகையே மறைகளின் பெட்டகம் நீ. பாதுகையே அந்த ஒளி பேழையாக இருக்கிறது என்றெல்லாம் ஒளி நாடா என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே அதை கூட இங்கே குறிப்பதாக கொள்ளலாம். 438 பாசுரத்திலே மறைதனில் மறைந்துள்ள மணிப்பாதுகம் பெருமை மறைகளில் மணிந்துள்ள மறைப்பாதுகம் பெருமை மாலவன் மலரடிகள் தமக்கும் உண்டன்றோ மாலவனுடன் நீயும் உணரும் பெருமையலை மணிமலர் பாதுகமே மணியொளி உணர்த்திடுமோ. தன்னை பற்றி தானே உணர்ந்து வெளிப்படுத்திக்கூடிய அற்புதமான அந்த ஒலியை இங்கே ரசிக்கிறார். 438 பாசுரத்திலே ரங்கநாதன் சன்னதியிலே சடாரியை பெருமாளுக்கு சாய்க்கிறார்களாம். பெருமாளின் சடாரியை அடியாளுக்கு அந்த
விடைபெறும் சமயத்திலே அனுகிரகிக்கிறார்கள். அப்பொழுது அந்த பாதுகை மறைதனில் மறைந்துள்ள மணிப்பாதுகம் பெருமை மாதவன் மலரடிகள் தமக்கும் உண்டன்றோ. திருவடியும் திருவடி நிலைகளும் ஒரே மாதிரியான பெருமை உடையவை என்பதை இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. மாலவனுடன் நீயும் உணரும் பெருமையதை மணிமலர் பாதுகமே மணியொளி உணர்த்திடுமோ. அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை தத்தத்து சரிசம்பவதேன்னு சொல்வார்களே, அப்படி அந்த திருவடியும் திருவடி நிலைகளும் ஒன்றாக இருந்து அனுபவிப்பதை இந்த மணியொளியானது உணர்த்துகிறது என்று பேசுகிறார். 438 பாசுரத்திலே 439 பாசுரம் பிறவித் துயர் நீக்கிடும் பாதுகை புலன்கள் தளர்ந்து களைப்புத்திடும் போதில் என்மும் நினைவாக உந்தல் பெருமானின் வரவு காட்டும் ஒளிவந்து எந்தல் செவிதன் நிரப்ப வேண்டும். ஒளிவந்து எந்தல் செவிதல் நிரப்ப வேண்டும் மதராகத சாரு வம்சநாராம குடாலம்பி மயூர பிஞ்சமால. அந்திம பிரயாணே என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய குழல் ஓசை வர வேண்டும் என்று கேட்பது போல இங்கே பிறவித்துயர் நீக்கிடும் பாதுகை புலன்கள் தளர்ந்துகளை புற்றிடும் போதில் தளரா உடலும் எனது ஆவி சரிந்து போகும் போது புலன்கள் தளர்ந்துகளை புற்றிடும் போதில் விரைவாக வேகமாக வர வேண்டும் என்கிறார். உந்தல் பெருமானின் வரவு காட்டும், அதாவது எம்பெருமான் திருவடி நிலையோடு வர வேண்டும் என்கிறார். அது மட்டுமல்ல, அது வருகிறேன் என்பதற்கு அச்சாரமாக முன்னோட்டமாக அந்த ஒளி வந்து காதிலே பட வேண்டும் என்கிறார். இந்த தேன் வந்து பாயுது காதலிலே என்பது போல, வந்தேன் வந்தேன் என்று சொல்வது போல, வந்தான் வந்தான் பரதா என்று ஆஞ்சநேயன் ராமாயணத்திலே சொன்னானாம். முதலே வந்தான் என்று சொல்வது போல விரைவாக உந்தல் பெருமான் வரவு காட்டும் ஒளி வந்து எந்த செவிதன் நிரப்ப வேண்டும். 440 பாசுரம் சசி வாசனம் சொல்லக்கூடிய சுபசோதன வார்த்தைகளை இங்கே எதிர்பார்க்கிறார். பாலுகை எழுத்திலிருந்து உலகங்கள் காத்திட அரங்கன் அவன் எழுந்தருள்வான். உலகங்கள் காத்திட அரங்கன் அவன் எழுந்தருள்வான். உடன் நீயும் மூன்று உலகங்களும் வாழ வேண்டி இனிதானநாதம் இசையோடு வசைகளின்றி இசைக்கின்றன மங்களம் பொங்கும் எங்கும். இசைக்கின்றனை மங்களம் பொங்கும் எங்கும். இசைக்கின்றனை மங்களம் பொங்கும் எங்கும். பாதுகாதேவி சர்வலோக யோகக்ஷேம பேசுவார். உலகங்கள் காத்திரகரங்கள் அவன் எழுந்தருள்வான். மூன்று உலகங்களையும் காப்பவன் அவன். பூலோகம் புறலோகம் பாதாளோகம் என்று மேலுலகம் கீழுலகம் நடுவுலகம் என்ற மூன்று உலகங்களையும் காக்கக்கூடிய பெருமான் உடன் நீயும் மூன்று உலகங்களும் வாழவேண்டும். இசையோடு வசையின்றி அபசப்தம் இல்லாமல் சுசப்தமாக சுனாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான மங்கள துவனி சுஷ்டி வாசலம் இசைக்கின்றனை மங்களம் பொங்கும். மங்களமான பாதுகை ஆனதனாலே அது மங்கள ஒளியாக அமங்கலமின்றி உலகங்களெல்லாம் வாழக்கூடிய அளவிலே அந்த ஒளி கேட்கிறது என்கிறார். உலகங்கள் காத்திட அரங்கன் அவன் எழுந்தருள்வான். உடன் நீயும் மூன்று உலகங்களும் வாழ வேண்டி இனிதானநாதம் இசையோடு வசைகளின்றி இழைக்கின்றனை மங்களம் பொங்குமெங்கும். இசைக்கின்றனை மங்களம் பொங்கும் மங்களாசரதனபரீமதாஜாதிமரோ வைஷ்ணவோ வைராசாரி மங்களம்
மங்களம் கோதலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம் திறந்திரும் ஞான சிங்கம் சீமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் கோச்சி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.